happy. Start music. Hi, hello friends. Welcome to Divas Kitchen Vlogs. Today we have a video that is very super vlog. Valentine's Day. So yesterday I husband cake and prepare panna. First time cake is red velvet cake. I am going to make a cake. ரெடி பண்ண கேக்க ஃப்ரிட்ஜ்ல யாருக்கும் தெரியாம கீழ வச்சிருக்கேன் சோ ஹஸ்பண்ட் பார்க்காத மாதிரி சோ நேத்தே நான் செய்யிறப்பே லைட்டா ஸ்மெல் வருது என்ன கேக் ஏதா பண்றியா அப்படினா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேக்லாம் நான் செய்யற ஐடியாவே இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டேன் சோ பில்ட் அப் பண்றனோ பீல் ஆவறனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் சோ அதனால லைட்டா கெஸ்ஸிங்ல தான் இருந்தாங்க ஃப்ரிட்ஜ் வந்து மேல ஃப்ரீசர்ல பார்த்தாங்க நான் அங்க வைக்கல எப்படி அவங்க அங்க தான் வந்து பாப்பாங்கனு சொல்லிட்டு நான் கீழ வச்சிட்டேன் சோ ஃப்ரிட்ஜ்ல வந்து கீழ வச்சிருக்கேன் சோ அவங்களுக்கு கண்டிப்பா இல்லனே நினைச்சிருப்பாங்க என்ன வரைக்கும் சோ அவங்க எந்திரச்சதுக்கு அப்புறம் நம்ம கேக் கட் பண்ணலாம் சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ முடிஞ்சா நான் வீட்ல கட் பண்றோம் அப்படிலட்டி வெளியில கூட்டி போய் பண்ணலாம்னு இருக்க ஒரு ஐடியா சோ பார்க்கலாம் என்ன ஆயிடுந்து சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स இது என்னன்னு கெஸ் பண்ண முடியதா உங்களால கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை பட்டை இருக்கலையா அது நார் மாதிரி கிழிச்சு செய்றாங்க அது வந்து இதுமே சைடா ஸ்லிட்டா வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு டிசைன் செய்றாங்க இந்த டிசைன் தான் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் தோரம் கட்டுவோம் இல்லையா நிலவாசப்படியில அதுதான் இது சோ இது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதனால நிறைய फ्रेंड्स க்யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோவா எடுத்துர்க்கேன் சோ பாருங்க எவ்வளவு அழகா செய்றாங்கன்னு இதுல கணக்கெல்லாம் இருக்குங்க கெட்ட விஷயம் அதாவது டெத் அந்த மாதிரினா அதுல ஒரு கணக்கு இருக்கு இத்தனை மடிப்பு மடிக்கணும் அப்படின்ட்டு நல்ல விஷயத்துக்கெல்லாம் அஞ்சு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சிருக்காங்க சோ இந்த பூவெல்லாம் நாங்களே வந்து வீட்டில் எல்லாரும் சேர்ந்து கோத்தோம் சோ ஃபங்க்ஷனுக்கு தேவையான வாழை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சூடாறதுக்குள்ள பிரியாணி சாப்பிடுறேன் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் பிரியாணியே தான் வேணுமா இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா எனக்கு பிரியாணி வேணும் மனசே மனசே फ्रेंड्स इनकी वह मॉर्निंग आर मणि के ब्रियाणी सेतु बॉयला वह इनकी वेलटैंस डे सो पाती वीटल अवान जामा वो सब इतना से सल वो अरे को फंशन को ना वो वीटल बॉय वो कूपेव अब सेवा सो पाती आर मणि के वह आरमचा वंगयम पारें इवो अलग कट पड़ा सूपर फ्रेंड्स इतने ब्रियाणी रेडी पड़क अरस तनिया वेग वा सो गेस्टा नया वाला नया वह फा कवर पड़ी एड़क मुड़ वरी ना पाती ब्रियाणी अरस वह तनिया वेग वा वो पट क्राबी इलाका मसाला जामा वेग वा उपलब्ध मोदे वो कुछ सेतर सो इवें से मेतड वो रोम डिफ्रंटा ना निक्रेन हैदराबाद दम बिरयानी अंत मेतड से ना निका टेस्ट रोम सूपर से ईटमसुमें रोम नल्चे पारें सूपर कलरफुला रेडी आटे पारें ब्रियाणी की वो फर्स्ट लेवल से वदी वंगयम अदा इत व ना एड़क मिस् पटे वीडियो सो अनियन पारें इवो अलग कलरफुला वदंगी रोम पाक स्पाइसी माउथ वाटरिंग सो पाती ना वो तालीचा कुलमानु कटें इे रेडी पड़ो अब इतना कटेंदा यदो सीक्रेट नापा से अब पाकल இப்போ பிரியாணி அரிசி வந்து தனியா வேக வச்சாங்க இல்லையா அத வந்து இப்ப வந்து வடிகட்டறாங்க ஃபில்டர் பண்றாங்க
இப்போ வந்துட்டு தனியாக வேக வச்ச பிரியாணி அரிசியை இப்போ அந்த கிரேவியோடு வந்து மேலே வந்து கொட்டுறாங்க. ஸோ இந்த மெத்தடில் நம்ம வீட்லேயே கூட கம்மியான லெவலில் செஞ்சு பார்க்கலாம். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேக வச்சு எடுத்துருக்காங்கன்னு. இது மேலே வந்துட்டு கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து சேர்க்குறாங்க. இதில் வந்துட்டு சில மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு சைட் மட்டும் வந்து சேர்க்குறாங்க பாருங்கள். ஸோ விருந்துக்கு தலைவரான பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்துட்டு ஆனியன் ஃப்ரைடு ஆனியன்ஸும் கொத்தமல்லியும் வந்து சேர்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க ரைஸும் சேர்க்குறாங்க, லேயர் லேயராக செய்கிறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு லெமன் எல்லோ இருக்கு இல்லையா கேசரி கலர், அது வந்து சேர்க்குறாங்க. ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆரஞ்சும் எல்லோவும். வாவ், ஸோ விருந்துக்கு சின்ன தலைவரான சிக்கன் 65 ஊறிட்டு இருக்காங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் பொறிச்சு தின்னலாம். வெங்காயம், ஸோ வெங்காயம் தாங்க அவ்வளோ சூப்பராக நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இப்படியே போகக்கூடாது, நம்ம என்னன்னு பார்த்துட்டு போனால் டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தக்காளி ஜாம். இது என்ன வேற மாதிரி, ரொம்ப பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது பார்த்தாலே. மேலே நிறைய பாதாம்லாம் போட்டுருக்காங்க உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு பிடிதான். இது என்ன, கத்திரிக்காய் ஊறுகாவா? செம்ம செம்ம, இதில் ஒன்றும் இல்லை. இதில் என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாயாசம், சூப்பர் சூப்பர் பாயாசம் ரெடி, செம்ம டேஸ்டாக இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஓப்பன் பண்ணி. வா, பிரியாணிக்கு தாளிச்சாவும் ரெடி. ஸோ எல்லாமே ரெடிங்க, பிரியாணி மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி ஜாம் பார்த்தாலே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. என்னமோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, அதுக்குள்ளே என்னமோ செஞ்சிட்டாங்க, என்னன்னு தெரியலையே. மேலே ரைஸை தானே போட்டிருந்தாங்க பார்த்தா. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த சீக்ரெட் போல் இருக்குது. இந்த குழம்பு ஒன்று செஞ்சுருக்காங்கல்ல, அதை வந்துட்டு மேலே ஊற்றுறாங்க, மேலே ஊற்றி கிண்டி எடுக்கிறாங்க. என்னமோ சீக்ரெட் செய்கிறாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்கப்பா. இது பிரியாணிக்குமே செய்கிற குழம்பா? தாளிச்சா குழம்பு இது ஒன்றா வேறையா? என்னோட சிஸ்டரோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களோட போஸ்ட்லாம், நியூ போஸ்ட்லாம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோட நியூ லெமன் மின்டோ டிசைனர் ஸ்டுடியோ ஒரு நியூ ஸ்டார்ட் அப். ஸோ அவங்களுக்கு எல்லாருமே உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே.
ஸோ அவங்களோட பிரைடல் பிளவுஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவங்களோட அவங்க பண்ணி கொடுத்த இந்த பிரைடல் பிளவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப க்யூட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நிறைய மாம் அண்ட் டாட்டர்ஸ் மாடல்ஸ் கவுன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. குட்டீஸ்க்குமே ரொம்ப ஓன் டிசைன் கஸ்டமைசிங் மாடல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அவங்களோட போஸ்ட்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தெரிவிங்க. லெமன் மின்டோ டிசைனர் ஸ்டுடியோ. ஸோ உங்களுக்கு லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், பாருங்கள், செக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தம் பிரியாணிக்கு பிரியாணி ஃபுல்லாக ரெடி. இப்போ வந்துட்டு அந்த சார்கோல் சூடான விறகுலாம் வந்து தட்டு மேலே கொட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த சூட்லேயே வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னுமே. ஓபன் பண்ணலாமா? இப்போ பண்ண முடியாது. வாவ், இந்த தடவை பிரியாணி வேற லெவல், செம்ம டேஸ்ட். ஆமா பாருங்க, அந்த எக் கிட்டே எக் வாளிக்கிட்டே நிக்கிற அவளுக்கு. நீ என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் எடுத்து போவேன், திருப்பி சப்பாத்தி ஏன் ஒரு பத்துல தங்கத்தை எடுத்து போவேன், திருப்பி வாங்கி ஆனா என் செல்லத்தை எடுத்து போனேன். கேக் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். ஓ காட், கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு. டிஷர்ட் வாங்கலாமா, பர்ஸ் வாங்கலாமா, என்ன வாங்கலாம், வாட்ச் வாங்கலாமான்னு பார்த்தா எல்லாமே இருக்கு. பில்ட் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஸோ ஏன் நம்ம கேக் அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ரெட் வெல்வெட் கேக் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அதை நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு செஞ்சிருக்கேன். ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு கேக் செய்ய போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பவுல் எடுத்திருக்கேன், ஒரு அகலமான பவுலாக எடுத்துக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டுனா பட்டர் மில்க் ஃபஸ்ட்டும் செஞ்சுக்கலாம். ரெட் வெல்வெட் கேக் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பட்டர் மில்க் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் பவுலில். இப்போ நான் வந்து பவுல் தெரியுதா என்னடா லுக்கு? பால் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு பட்டர் மில்க் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்து நல்லா அப்படியே வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 minutes போல் இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்துட்டு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே லைட்டாக திரி திரி ஆகுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அது அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆகட்டும். இப்போ 10 minutes கழித்து நம்ம பட்டர் மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேக் செய்யறதுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் பீட்ரு இருந்துச்சுன்னா பீட்ரு யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி இந்தமாரி விஸ்க் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அங்கங்கே கர்டியாக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அரை கப் அளவுக்கு சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்க்குறேன். இப்போ வந்துட்டு நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க பட்டர் இல்லாட்டி கீ கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்துட்டு 1 teaspoon அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு எக்கு சேர்க்காமல் செய்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துடலாம், மாவெல்லாம். ஸோ அதுக்காக நான் ஒரு சல்லடை வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 teaspoon அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துருங்க. ஸோ இந்தமாரி எதுக்காக சலிக்கிறோன்னா எந்த திப்பிகளும் இல்லாமல் கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்கு தான். ஸோ இந்தமாரி நல்லா சலித்து எடுத்துருங்க. சின்ன சின்னதாக அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக கை வச்சு அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு பவுடரே கிடச்சிரும்.
பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிடலாம் வேஸ்ட். அதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஒன்றா கலந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கறனால உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பால் நிறையா சேர்க்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்பவும் அழுத்தமாக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட் இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணிக்கோங்க. கிண்டி கிண்டி கையை வலிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு ஃபுட் கலர் சேர்க்குறேன். பேக்கர்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட ராஸ்பெரி ரெட் அந்த கலர் வந்து சேர்க்குறேன். ஸோ டார்க் ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் டார்க் ரெட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. கலர் பாருங்க எப்படி இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கடாயில் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 6-inch அலுமினியம் கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு உள்ளே பட்டர் ஷீட் போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நெய் வந்து ஓரங்களில் ஃபுல்லாக அடியிலலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணிடணும். இப்போ இதில் வந்துட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிடலாம் மைதா மாவை. இந்த மாதிரி லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு மீதிய பேலன்ஸை நம்ம கொட்டிடலாம். சைட்லேயும் நல்லா டஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க, சுற்றி ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சுருக்கேன். கடாய் உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஒரு 10 minutes போல் நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பேட்டரி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் லிட்டை. மீடியம் ஃப்ளேமில் 30-45 minutes வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த ஹோல் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு பேப்பர் சார்ட் வச்சுட்டு நம்ம அதை அடைச்சிடலாம். இப்போ 30 minutes ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், கலர் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த குச்சி வந்து விட்டு பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நடுவில் மட்டும் வேகாமல் இருக்குது. இந்த ஓரங்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. நடுவில் மட்டும் கொஞ்சம் இன்னும் வேகணும். ஸோ இன்னும் ஒரு 10 minutes போல் வச்சுக்கலாம். நம்ம அடுப்பு வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹையாக வைக்க வேண்டாம். நம்மளோட சூப்பரான ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பேன் மூடியில் இருக்கு இல்லையா, அந்த இது பாருங்கள், இந்த ஹோல் பட்டிருந்தனால அந்த இடம் நடுவில் மட்டும் இன்னும் வேகலை. ஸோ உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கேயும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம இது பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறேன், அது ரெட் வெல்வெட் கேக். சரி, நாளைக்கு இது எப்படி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் நாளைக்கு சூப்பராக கவர் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நைட் அன் டைம் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதை இப்படியே வைக்கக்கூடாது, வேர்வை தண்ணி பட்டுரும். ஸோ அதனால் என்ன இது இப்படியே கூல் ஆகட்டும் பாருங்கள். ஓரங்கள்லாம் தானாகவே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். காலையில் இதுக்கு நம்ம வந்துட்டு மேலே ஃபினிஷிங்லாம் பண்ணிடலாம்.
இப்போ நான் வந்துட்டு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு 50 ml போல் இதில் சேர்த்துருக்கேன் பேனில். அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மில்கி பார் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 pack எடுத்திருக்கேன், 22 piece பேக் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வந்துட்டு மிக்சியில் தனியாக அரைச்சி இந்தமாரி பவுடரியாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம கேக்குக்கு மேலே வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணுவாங்களே, அது வந்து சீஸ் க்ரீம் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் கிடைக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்தமாரி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நம்ம வீட்டிலே இந்தமாரி ஈஸியாக செய்யலாம், ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலே போதும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக மில்க்மேட் சேர்த்துக்கிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்தமாரி கிண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்தமாரி க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 hour போல் இப்படியே இது வந்து செட்டாக இருக்கட்டும். இப்படியே ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ வந்து கேக்கை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி அழகாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக மேல் லேயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து இப்போ மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக போட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ இது மேலே வந்து நம்ம சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். இந்தமாரி நடுவில் வந்துட்டு கட் பண்ணி சுகர் சிரப் சேர்க்கறனால நம்மளுக்கு கேக்கில் உள்ளேயும் நல்லா ஜூஸ் இறங்கும், நல்லா சுகர் சிரப் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 1/2 hour கழித்து நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செஞ்சோம் இல்லையா மேலே வந்து ஃப்ரோஸ்டிங் க்ரீம், அது நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. ஸோ மேல் லேயர் எடுத்தோம்ல, அதை வந்து இந்தமாரி நான் மிக்சியில் போட்டு ஒரு 2 times கிரைண்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீம் வந்துட்டு நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மேலேயும் அந்தமாரி க்ரீம் ஃபுல்லாக தடவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மேலே இருந்த மேல் லேயர், அதை வந்து நான் இப்போ மேலே டெக்கரேஷனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு தோன்ற டிசைனில் டெக்கரேஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நான் வந்து இந்தமாரி பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணேன். ஸோ அந்தமாரி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்க ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹார்டின் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுமாதிரி சைட்லலாம் அந்த ரெட் வெல்வெட் கேக் அந்த இதை வச்சு நம்ம லைட்டாக சைட்லலாம் வந்து ஓரங்கள்லாம் இதுமாரி ஒட்டி விடலாம். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ண கேக்கை ஃப்ரிட்ஜில் வந்து கீழ் ரேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து எடுத்து விடலாம். மேலே வந்து செரி வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன், டைம் இல்லை அதனால தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்பவே இல்லை. கடையில் வாங்கினா வீட்டில் செய்யலாம் ரொம்ப டவுட்டாகவே இருந்தாங்க. ஐயோ அவரே கண்டி சாப்பிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். நம்ம டுவாஸ் கிச்சன் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.